கடந்த சில மாதங்களாகவே உலக மக்கள் அனைவரும் கொரோனா வைரஸோட கோர பிடியில் சிக்கி தவிச்சிட்டு வராங்க. தொடர்ச்சியாக பாதிப்புகள் அதிகரித்து கொண்டே வருது. இந்தியாவிலும் நாளுக்கு நாள் பாதிப்புகள் பெருகி கொண்டே தான் இருக்குது. இதையடுத்து உயிரிழப்புகளும் நாளுக்கு நாள் ஏற்பட்டு கொண்டே வருது. இது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சோகமான விஷயமாக கருதப்படுது. அதிகப்படியான பாதிப்புகள் மக்களிடையே ஒரு மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்நிலையில் இந்தியா மட்டுமின்றி உலக நாடுகள் அனைத்தும் இந்த கொரோனாவிற்கான தகுந்த மருந்து கண்டறியக்கூடிய வேலையில் தீவிரமாக ஈடுபட்டு வராங்க. இந்த வகையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஒரு சில நாடுகள் கொரோனாவிற்கான தகுந்த மருந்தை கண்டுபிடித்து விட்டதாக சொல்லி அறிவிப்புகளை வெளியிட்டு வந்தாங்க. அந்த வகையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பே ரஷ்யாவும் வந்து கொரோனாவிற்கான தகுந்த மருந்து கண்டுபிடித்து விட்டதாக சொல்லி கூடிய விரைவிலே மனிதர்களுக்கு சோதனை செஞ்சு வெற்றி பெறக்கூடிய வகையில் இதை தயாரித்து முடிப்போம் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் வகையில் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ ரஷ்யா வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அது மக்களிடையே வந்து ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரோனாவிற்காக ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட அந்த மருந்து முழுமையான வெற்றியை தருது அப்படின்னு வந்து ரஷ்யா தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டுமின்றி ஜூன் 18 தானாக முன்வந்த ஒரு சில கொரோனா நோயாளிகளுக்கு இந்த மருந்தை வச்சு சோதனை செஞ்சுருக்காங்க. அதில் வந்து அந்த நோயாளிகள் எல்லோருமே பூரண குணமடைந்திருக்காங்க. இதைத் தொடர்ந்து இந்த மருந்து ஒரு நல்ல வெற்றியை தருவதாக வந்து சொல்லி மேலும் வந்து ஒரு குறிப்பிட்ட சில நாட்களுக்குள்ளே, அதாவது இன்னும் 3 காலத்திற்குள்ளே அனைத்து மக்களையும் வந்து குணப்படுத்தும் வகையில் வந்து அதிகப்படியான அளவு இந்த மருந்தை தயாரிக்கப் போவதாக சொல்லி ரஷ்யா தெரிவிச்சிருக்காங்க. ரஷ்ய மக்கள் மட்டும் பயன்பெறும் வகையில் அமையாமல் உலக நாடுகள் அனைத்தும் இந்த கொரோனாவிலிருந்து விடுபடுவதற்காக இந்த மருந்தை உலக நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப் போவதாக சொல்லி ரஷ்யா வந்து தெரிவிச்சிருக்காங்க. இப்போதைக்கு ரஷ்யாவால் கண்டுபிடிக்கப்பட்ட கொரோனாவை முழுமையாக கட்டுப்படுத்தக்கூடிய இந்த மருந்து பற்றிய செய்திகள் தான் சமூக வலைதளங்களில் ரொம்ப பரவலாக பேசப்பட்டு வருது. ரஷ்யாவால் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த மருந்து குறித்து உங்களது கருத்துகள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோகளை பார்க்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.